இந்தியாவில் ஜாதி வலுவாக இருக்குது. நீங்கள் வர்க்கமாகத்தான் கம்யூனிஸ்டுகள் பிரச்சனைகளை அணுகிறோம், ஆனால் அதே சமயத்தில் வர்க்கமும் ஜாதியும் பின்னி பிணைஞ்சதாக இருக்குது. அதனால தான் இப்போ எங்கள் கட்சி சிபிஎம் பொறுத்தளவில் இந்தியாவில் சோசலிசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது வர்க்கச்சுரண்டலற்ற சமூக ஒடுக்குமுறைகளற்ற சமூகம் என்பதைத்தான் சோசலிசம் என்று வரையறுக்கும். இப்போ வர்க்கச்சுரண்டல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சமூக ஒடுக்குமுறைங்கிறத பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டமே எல்லா உரிமைகளையும் கொடுத்துருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கொடுத்துருக்க உரிமை, ஒரு உரிமையும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமைகளும் சரி, பிறப்பின் காரணமாக பலருக்கு மறுக்கப்படுகிறது, சமூகத்தால் மறுக்கப்படுகிறது. அதை உறுதி செய்கிறதுல அரசு அமைப்புகள் ஃபெயில் ஆகுது. வாக்குகளுக்காக அரசாங்கங்கள் பல நேரங்களில் அரசும் அரசு அமைப்புகளும் சமரசம் செய்து கொள்ளும். அப்போது பல்வேறு விதமான சமூக ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் கூட இந்தியா முழுமைக்கும் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிரிவை சொல்ல முடியும். பழங்குடியினர், தலித் மக்கள், பெண்கள், அதே போல் மதச்சிறுபான்மையினர் என்று எங்கள் கட்சி வரையறுக்கு. அப்போது இதில் மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற பகுதியாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே பழங்குடி மக்கள் மட்டும் இல்லை, பழங்குடியினர், தலித்துகள், பெண்கள், மதச்சிறுபான்மையினர் இவர்கள் பிரச்சனை நீங்கள் வந்து வர்க்க பிரச்சனைக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை கம்யூனிஸ்டுகள் கட்டாயமாக இந்திய சூழலில் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் நான் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம், எங்கள் கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கம்யூனிசத்தை யாரும் சுருக்கலாம் முடியாது. கம்யூனிஸ்டுகள் யார்? இந்த உலகத்தை எல்லாருக்கும் ஆனதாக மாற்றுவதற்காக வந்தவர்கள். பெரிய கட்சியாக இருந்திருக்கும், சுருங்கி போயிருக்கும், தேர்தலில் இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் கம்யூனிஸ்டுகள் வெறுக்கப்பட்டவர்களாக கூட சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், பார்த்துங்க, பிரச்சனைகள் இருக்க வரைக்கும் அவங்க எங்கிட்ட வருவாங்க. பஞ்சு டயலாக்க ஒருத்தர் ஒரு நேரத்தில் தேவைன்னா பயன்படுத்துவார், இன்னொரு நேரத்தில் தேவையில்லைன்னா. நீங்கள் துலாபாரம் மாதிரியான படம் வந்தபோது எப்படி இருந்தது? ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எப்படி நியூலிபரல் அஜெண்டா வந்தோன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து வளர்ச்சிக்கு தடையானவங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எப்போ அது மேலே வருது? வியாபாரத்துக்கு அவங்க தேவைன்னா பயன்படுத்துவாங்க. அது பயன்படுத்துகிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதற்கான தேவை இன்றைக்கி இருக்குங்கிறதுனால தான் அதை பயன்படுத்துகிறாங்க. உலகத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் நாடாக இருந்த ரஷ்யா இன்றைக்கி இல்லை. இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருந்த மேற்கு வங்காளம் இல்லை. திரிபுரா தோற்று தான் போயிருக்கீங்க. கேரளாவில் மட்டும்தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. இந்தியா முழுவதும் இல்லை. இந்த கேள்விகள்லாம் இருக்கிறது. நீங்கள் நவீன தாராளமய கொள்கை வரும்போது அதுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி சிந்திக்கிறது மாதிரி மாற்றப்பட்டது. அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்டுகள் சுருங்கியிருக்காங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் கம்யூனிஸ்ட் இல்லை அல்லது என் கட்சி இல்லைன்னா கூட கம்யூனிஸ்டுக்கான தேவை எல்லோருக்குமான உலகமாக இது மாறுகிற வரை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி வேறு எந்த வழியும் இல்லாத போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அது கச்சா பொருளான்னு கேட்டிங்கல்ல, அது கரெக்டு தான். அது கச்சா பொருளாக இருக்கிறது சாதாரண நேரங்களில் இருக்காது. அதற்கான தேவை எங்கே இருக்கும்? நீங்கள் ஏன் காதலை பற்றியான படம் எல்லா காலத்திலும் ஓடுகிறது? நீங்கள் ஜெய் பீமை போய் பார்த்துட்டு வந்த அல்லது இப்போது கொண்டாடுற எல்லாருமே ஜாதியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அல்லது ஒடுக்குமுறையை எதுக்குறாங்கன்னு அர்த்தமா? காதல் படம் வந்தபோது தேட்டரில் இருந்த எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நின்று தான் நான் பார்த்தேன். அவங்களெல்லாம் காதலை அங்கீகரிக்கிறவங்க நினைக்கிறீங்க? அந்த தேட்டருக்குள்ளே போனோன்னா இந்த சினிமா என்கிற அந்த உலகத்திற்குள் அந்த நேரத்திற்குள் நிற்கிறார்கள். அது அவங்கள ஈர்க்குது, அதனால் அது வெற்றி பெறுது. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளுடைய தேவையை மக்கள் உணர்கிறார்கள். அதனால தான் இது கருப்பொருளாகவே சினிமாவுக்கு வருதே தவிர இல்லைன்னா அது வராது. அடுத்த கேள்வி, இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க. நான் உதாரணமாக முன்னால் சினிமாக்களில் தண்டச்சோறுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். வேலையின்மை மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இப்படி தண்டச்சோறுங்கிற வார்த்தை எங்கேயாவது பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன் தண்டச்சோறாக இருப்பதற்கான ஒரு கம்ஃபர்ட் வாய்ப்பு
வீட்டில் ரெண்டு பேரோ மூணு பேரோ சம்பாதிக்கிறாங்க அல்லது ஒருத்தர் சம்பாதிக்கிறார், எல்லாரும் சாப்பிடலாம் என்கிற நிலைமை இன்றைக்கி இல்லை. எனவே எவரும் தண்டச்சோராக இருக்க முடியாது. எனவே இவர் ஏதாவது ஒரு வேளையில் செய்து கொண்டே தான் இருக்க முடியும் என்கிற நிலைமை இருக்குது. இவ்வளவு உச்சத்துக்கு வருகிற போது கூட தீர்வு காண அந்த அந்த போராட்டம் கடந்த காலம் மாதிரி முன்னுக்கு வரல. ஏன் வரலைன்னா, வர முடியாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. இதுக்காக வரணும்னு நினைக்கிறவர் கூட இந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது என்கிற. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, ஊரில் சொல்லுவாங்கல்ல பூனையை அடித்தா கூட ஓடுறதுக்கு வழி விட்டுட்டு அடின்னு சொல்லுவோம். அப்படி ஓடுறதுக்கு வழி விடலைன்னா பூனை உங்களை பாஞ்சு புரண்டோம். அது மாதிரி வாழ்வதற்கான வழியே அற்றுப்போனவர்களாக இருக்கிற போது கம்யூனிசத்தை நோக்கி அவர்கள் திரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் சினிமாக்கள் இவ்வளவு வர்றது. இதை பயன்படுத்தி கொள்வதற்கு கம்யூனிஸ்டுகள் நீங்கள் தயாராக இருக்கீங்களா அல்லது நீங்கள் வந்து தகுதி படைத்தவர்கள் தானா என்று கேட்குறீங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைய புதிய தலைமுறையின் மொழியில் பேசுவதற்கு, புதிய தலைமுறையோடு தொடர்பு கொள்வதற்கு கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்தில் கடைப்பிடித்த அதே போராட்ட வழிமுறைகள் மட்டும் போதாது. போராட்டங்கள் தான் தீர்வு, ஆனால் போராட்டத்தை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மொழி தேவை இருக்குது, ஒரு உரையாடல் தேவை இருக்குது. அந்த உரையாடலுக்கு கம்யூனிஸ்டுகள் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன்.